நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் ஆளுக்காடு அடிதடி நடக்குது அடிக்கடி சாதிகளின் கெடுபடி ஏழைகளுக்கு என்ன வழி தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும் விளஞ்சநலத்தில் வாய வைக்கும் மாடுகளை தொழுவத்தில் அடப்பாங்க அத்துமீறி நாட்டமேயும் எத்தனையோ மாடி இருக்கு தின்னு தின்னு கொழுத்த மாட்ட கண்டுக்காம நாடி இருக்கு ஆட்ட மாட்ட அடக்கி வைக்க கிராமத்துல ஆடி இருக்கான் நாட்டமேயும் மாட்ட அடக்க நாட்டுக்குள்ள யாரு இருக்கான் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்ல மொத்தமா ஊழல் பங்கிருக்கு பங்கிருக்கு சுத்தம் இன்னும் யாருமே இல்ல சுத்தம் பண்ண உத்தமான யாருமே இல்ல நாளும் ஒரு பிரச்சனையில் நம்ம நாடு தத்தளிக்குது ஏதும் சொல்ல வைக்கலாம ஏழ மனம் கொந்தளிக்குது தள்ளு போன காந்தி தாத்தா போல இங்கு யார் இருக்கா சொல்ல போனா பூனை கழுத்தில் மணிகட்ட ஆறு இருக்கா அடிதடி நடக்குது அடிக்கடி சாதிகளின் கடுபடி ஏழைகளுக்கு என்ன வழி தலைவன் ஒருத்தம் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தம் வரணும் நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி உருப்பட தலைவன் ஒருத்தம் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தம் வரணும் அனுமதி மறுப்பதற்கு நீ யார் இந்த இடத்திற்கு சொந்தக்காரி குறவர்குல மன்னன் நம்பிராஜனின் மகள் வள்ளி வள்ளி உன்னை அள்ளி என்னது இல்லை இல்லை உன்னை அப்படியே தள்ளிவிட்டு போகட்டுமா என்று சொல்ல வந்தேன் என்னை தொட்டு தள்ளும் அளவிற்கு உமக்கு துணிவு இருக்கிறதா தொட்டு தள்ள மட்டும்தானா தொட்டு தழுவதும் எனக்கு துணிவு இருக்கிறது கூட்டத்தில் யாராவது அப்படித்தான் சொல்லுவாங்க நீங்க நடிங்க தழுவிய கைகளுக்குள் துவண்டு விட்ட கொடியடையாளே அவன் முறை பொண்ணு அவளை தொட்ட அவளுக்கு கை இருக்காது அப்புறம் எப்படி அதை விடுவ தொடக்கூடாதுன்னா வீட்டோட இருந்துக்கணும் நடிக்கணும்னு வேஷம் கட்டிட்டா நாலு விதமா நடிக்கத்தான் வேணும் அப்பதான் பாக்குறவங்க ரசிப்பாங்க கிழிப்பாங்க இப்ப நடிப்புன்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு இவங்க கிட்ட கை தட்டி வாங்கிடுவ அப்புறம் நிஜமாவே கையை பிடிச்சு இழுத்து இவளை கர்ப்பமாக்கிடுவ மாமா அசிங்கம் எல்லாம் பேசாதீங்க எதடி அசிங்கம் முறை மாமா முன்னாடி அடுத்தவன் கையை பிடிச்சு இழுக்கிறதோட நான் பேசுறது அசிங்கமா போச்சு மாமா
இது நடிப்பு, என் தொழில். தொழில் செய், ஆனா என்ன துரோகம் பண்ணிடாத, நான் உனக்கு பரிசம் போட போறேன். பதினெட்டாம் தேதி தான் அடுத்த கூத்து, சொல்லிவிடுறேன். கூத்துல ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டேன், யாருக்கா தகராறு பண்ணது? வேற யாரு, நம்ம கதிர்வேலு மாமா தான். நான் யாரையும் தொட்டு நடிக்க கூடாதுன்னு கலாடா பண்றாரு. கையில கட்ட முளைக்க எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட தகராறுக்கே வந்துட்டு இருக்காரு. தாய் தாப்ப இல்லாத நமக்கு உறவுன்னு சொல்லிக்க மாமா மட்டும்தான் இருக்காரு. உதவியா இல்லைனாலும் பரவாயில்ல, உபத்திரவமாவது செய்யாம இருக்கலாம் இல்லையா? கூத்து நடக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து உன்னை இப்படி கேவலப்படுத்தினா நீ எப்படி தாங்கிக்குவ? பேசாம நீ வீட்லயே இரு, கூத்துக்கே போவேணாம். கூத்தாட போலனா வருமானத்துக்கு என்ன பண்றது? மறந்துட்டனே, இன்னைக்கு காமாட்சி அக்காக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றாங்க. கடவுளே, காமாட்சிக்கு பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு கிடைக்கணும். என் கணவரும் உங்க மதிப்புக்குரிய அம்பலக்காரருமான வணக்கத்துக்குரிய ஐயா ராமதுரை அவர்கள், அவங்க உட்கார்ந்து தீர்ப்பு சொன்ன இந்த புனிதமான நாற்காலிக்கு பக்கத்துல நின்னுகிட்டே இவ்வளவு காலமா பஞ்சாயத்து பண்ணிருக்கேன். அவங்களுடைய ஆசையினாலையும் உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புனாலையும் இதுவரைக்கும் எல்லாம் நல்லபடியாவே நடந்துகிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு பஞ்சாயத்தும் நியாயமா நடக்க அவங்களுடைய ஆத்மா துணை இருக்கும். இன்னைக்கு பிரச்சனை என்ன? இந்த பையன் பேரு சிதம்பரம். இவரு நம்ம பக்கத்து ஊரான தென்கரையை சேர்ந்த மீனாட்சி சுந்தரத்தோட மகன். இவரும் நம்ம ஊர் மாணிக்கம் சேர்வமாக காமாட்சியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதாகவும் விருப்பம் விபரீதமாகி இந்த பொண்ணு ரெண்டு மாசமா முழுகாம இருக்கிறதா சொல்லுது. தன்னை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்ட சிதம்பரம் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு இந்த பொண்ணு பஞ்சாயத்துல பிராது கொடுத்துருக்குங்க. சிதம்பரம், நீ இந்த பொண்ண காதலிச்சது உண்மையா? இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லத்த. அத்தை அம்மாங்கிற உறவெல்லாம் பஞ்சாயத்துல பேசக்கூடாது. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் பழக்கம் இருக்கா? சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தது கூட கிடையாது. காமாட்சி, நீ என்னமா சொல்ற? அழுகிறத நிறுத்திட்டு நடந்ததையெல்லாம் விளக்கமா சொல்லு. அந்த ஐயனார் சாமி மேல சத்தியமா சொல்றேன், நானும் இவரு உயிருக்கு உயிரா பழகணும். என்ன பாக்குறதுக்குன்னு இருட்டு நேரத்துல தனியா வருவாரு. என் மேல உசிரிய வச்சிருக்கேன்னு சொன்னாரு. கட்டிக்கிட்ட ஒண்ணுதான் கட்டிக்குவேன்னு பெத்தவங்க மேல சத்தியம் பண்ணாரு. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் சுத்த போய் குறுக்கால பேசாத, நீ சொல்லுமா. இனிமே சொல்றதுக்கு என்னமா இருக்கு? ஆம்பளைங்க சபலப்பட்டா ஆசத்தையும் தோணும் மறந்துருவாங்க, பொம்பளைங்க சபலப்பட்டா பொதுக்குழிக்கு போற வரைக்கும் மறக்க முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேமா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, சாமி சத்தியமா, என் வயசுல வளர குழந்தைக்கு இவர் தாங்க அப்பா. சிதம்பரம் இந்த பொண்ண பார்த்ததே இல்லேன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவ வயத்துல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்பேன்னு சொல்லுது. இப்படி இவங்க ரெண்டு பேருமே சொல்றத வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. இவங்களுக்குள்ள உறவு இருந்துச்சுங்கறத நிரூபிக்கிறதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா? அம்மா, ஆண் பெண்ணுக்குள்ள நடக்கிற ரகசிய உறவுக்குள்ள சாட்சி வேணும்னா அந்த ஆண்டவன் தான் வந்து சாட்சி சொல்லணும். நீங்க சொல்றது சரியில்லைங்க. வாழ வழி இல்லாத ஏழை பொண்ணுங்கள்லாம் இப்படி பணக்கார பிள்ளைங்க மேல பொய்யான குற்றத்தை சொல்லி சத்தியம் பண்ணுனா அதை நம்பி மட்டும் அவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிட முடியுமா? ஒருவேளை இந்த பையன் நல்லவனா இருந்து அந்த பொண்ணு ஒழுக்கம் கெட்டவளா இருந்து பஞ்சாயத்துக்காக ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிட்டேன்னா இந்த பையன் வாழ்க்கை என்ன ஆகுறது? சாட்சிகள் சரியா இல்லாத எந்த விஷயத்திலையும் என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு முன்னால கற்ப பறி கொடுக்கிற எல்லா பெண்களுமே தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். இது அவங்களுக்கெல்லாம் ஆண்டவனே கொடுக்கிற தண்டனை. பஞ்சாயத்து கலையலாம். என் பேர் சிதம்பரம் இல்ல.
நில்லு, எங்க ஓடுற? உன் கூட வந்த தடனுக்கு யார் இல்ல. இப்ப சொல்லு, காமாட்சி பஞ்சாயத்துல போய் சொல்லுச்சா? சொல்லு, வாய திறந்து சொல்லு. இல்ல, நானும் போய் சொன்னேன். காமாட்சி வயத்துல வளர்ற குழந்தை உண்டு தானே? சத்தம் போட்டு சொல்லு. அப்போ பஞ்சாயத்துல போய் சொன்னது நீதான். அழாம சொல்லு. அப்போ இந்த ஊருக்கு முன்னாடி காமாட்சி கழுத்துல நீ தாலியை கட்டுவ. சீர்த்திட்டு சந்தோஷமா சொல்லு. வாடா. அறிவிருக்கா உனக்கு? நீ பண்ண தவறுக்கு தண்டனை சாகிறது இல்ல, உன்னை ஏமாத்தின கையாலேயே தாலியை கட்டிட்டு வாழறதுதான். புரிஞ்சுதா? இவங்க ரெண்டு பேருக்கு இப்பவே கோவில்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, குலதெய்வம் குடும்பத்தை காக்கணும்னு சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துக்கு குலதெய்வம் கட்ட பஞ்சாயத்துக்காரர். நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு மொத முடிச்சு போடு. சரி, காலம் பூரா கண் கலங்காம காப்பாத்துவேன்னு ரெண்டாவது முடிச்சு போடு. ஊரையும் சாமியும் சாட்சி வச்சு மூணாவது முடிச்சு போடு. இதுல ஏதாவது ஒரு முடிச்ச வந்தாலும் என்ன நடக்கும் தெரியும்ல? தெரியும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இருக்கு. என்ன கட்ட பஞ்சாயத்துக்காரர், ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? ஏது விட்டா நீயே கல்யாணம் செய்து போல இருக்க? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், மடக்கிற மாட்டேன். பதில் சொல்லாம போனா எப்படி? என் மேச மேல கைய போட்டு பாடுவேன், என் மேல் ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன். என் மேச மேல கைய போட்டு பாடுவேன், என் மேல் ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன். அவ மறைய தாண்டி இருந்தாலும், ஏழு கடலை தாண்டி இருந்தாலும், அவ அழகில் ரம்பையானாலும், சீமைக்கு ராணியானாலும், ஒரு கணக்க போட்டு கூட்டி கழிச்சு கைய பிடிப்பேனே, அவ கைய பிடிப்பேனே. அட நான் புரி வச்சாலே அது தப்புவதும் இல்லை. என் மீசன் மேல கைய போட்டு பாடுவேன், என் மேல் ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன்.
வயசு 16 ஆச்சுதுன்ன பாரு, லூட்டி அடி லூட்டி கையில் கிட்டாமல் தூர போன கூறு, ஜாடி மேல மூடி சரியா சேர்ந்திருக்க ஜோடி ஒண்ண பாரு, பாட்டி சின்ன பாட்டி காதல் வழிமுறைய பாடம் சொல்ல கேளு, ஊரெல்லாம் வெடிகுண்டு காதல் வியாதி அணுகுண்டு, வரவேணு கரை கண்டு செய்யாதவனே மரமண்டு, ஒரு கணக்க போட்டு கூட்டி கழிச்சு கைய புடிச்சுக்கு ஒரு கைய புடிச்சுக்கு, அட நான் புரி வச்சாரே அது தப்பு அதுவும் இல்லை, என் வீசன் மேல கைய போட்டு பாடுவேன், என் பேர் ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன், என் வீசன் மேல கைய போட்டு பாடுவேன், எம்மே ராசை கொண்ட அன்ன கிளிய தேடுவே, அவ மலையை தாண்டி இருந்தாலும் ஏழு கடலை தாண்டி இருந்தாலும் அவ அழகில் ரந்தையானாலும் சீமைக்கு ராணியானாலும், ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு கைய பிடிப்பேனு அவ கைய பிடிப்பேனு, அட நான் குறி வச்சானே அது தப்பு அதுவும் இல்லை, அட கைய பிடிப்பேனு அவ கைய பிடிப்பேனு, அட நான் குறி வச்சானே அது தப்பு அதுவும் இல்லை. கதிர்வேலு. என்ன சின்னதா? சின்னத்தர பணம் கேட்டு எழுதியிருக்கான், முதல்ல அவனுக்கு அதை அனுப்பிடு. பங்காளி எப்ப படிப்பு முடிச்சுட்டு வரப்பல? சீக்கிரம் வந்துருவான்ல. நச்சரே, பஞ்சாயத்துல நீங்க சொன்ன தீர்ப்பை மீறி உங்க சொந்தக்காரன் பையன் சிதம்பரத்துக்கும் காமாட்சிக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரன் கோவில்ல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான். என்ன திமிர் அவனுக்கு! எங்கிருந்தோ வந்த அநாத பய இந்த ஊர்ல இருந்துகிட்டு என் பேரை கெடுக்கிறான் பாத்தியா? இவனை இப்படியே விட்டு வச்சா பின்னாடி நமக்கு பிரச்சனை ஆயிடுவானோ? அவசரப்படாத, அவனுக்கு இந்த ஊர்ல நல்ல பேர் இருக்கு, ஜனங்க அவன் சொல்றதையும் நம்புறாங்க. எப்படியாவது அவன் பேரை கெடுத்து இந்த ஊர் ஜனங்களை விட்டே அவன் இந்த ஊரை விட்டே விரட்ட வச்சிட்டோம்னா? சரி, நீ முதல்ல போய் பணத்தை கொடுத்துட்டு வா, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அடி மேல கைய வச்சு பாடுவேன், ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன், தாடி மேல கைய போட்டு பாடுவேன், ஆசை கொண்ட அன்ன கிளிய தேடுவேன். பாப்பா, இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பாட்டு தான், நீ தான் ஊரெல்லாம் பாடினிய, நீ பாட்டுக்கு பாடிட்ட ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் என்ன தேடி வர்றாங்க? எதுக்கு? எதுக்கா? உனக்காகத்தான். என் வீட்டுல பொண்ணுடுங்க, என் வீட்டுல பொண்ணுடுங்கன்னு ஒரே தொல்ல. ஊர் ஊரா பாடினிய, என்கிட்ட சொன்னியா? அட போங்க பாப்பா, நான் சும்மா டூப்பா ஜாலியா இருக்கட்டும் பாடினேன். என்னது விவரமான பாட்டாச்சே, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பாப்பா சீக்கிரமா தான், எனக்கு பசிக்குது. எனக்கும் தான். பாப்பா தொழுதுட்டு வாங்க, சாப்பிடலாம். ராஜா, இந்த பாப்பாவை போய் தொழுக சொல்றியே, எப்ப பார்த்தாலும் அந்த கோயில்ல படுத்திருக்கிறியே, அந்த கோயில்ல இருக்கிற தெய்வத்தை என்னைக்காவது நீ கும்பிட்டு இருக்கிறியா? பாப்பா, நான் எதுக்கு போய் அங்க கும்பிடணும்? 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இருந்த என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனது யாரு? நீங்க தான். என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே நீங்க தான். அந்த கல்லுல செதுக்குன உருவம் கிடையாது. சாப்பிடல வரீங்களா? தொழில் நல்லபடியா நடக்கணும். சரசே, சரசே! என்னங்க? பகல்ல இந்த உமா வேண்டாம், இந்த உமா போதும். சரி, நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன்.
என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு நீங்க பாட்டுக்கு போறீங்க? அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சுட்டு போனா ரத்த காயந்தாண்டி ஏற்படும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். அவன் வந்தான்னா தோப்பு கணுப்பு மட்டுமா? விதிய மாத்த முடியாது. யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சதோ அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது. என்ன பண்றது? என்ன நாய் மூஞ்சிலியா? இல்ல ஓ மூஞ்சில நான் வரணும் சொல்ல அதுக்குள்ள போறீங்க? வாடா சீக்கிரம். எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். என்ன நம்ம ஊர் தெருல நீயா படம் போட்டுக்கங்க, போற வழியில இறக்கி விட்டுருங்க. அண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா ஏத்து மேட்டு தெரு கனெக்ஷன் பாம்பு பிடிச்சிருச்சு. அப்புறம் பாம்பு பிடிச்சி அடிச்சுட்டாங்களா? எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. பயந்தாங்க ஒளி பசங்க. பாம்ப லெப்ட் ஹேண்ட்ல புடிச்சு தலைய நாள் சுத்தி சுத்தி நச்சு அடிக்க வேண்டாமா? என்ன எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா பாம்ப கண்டா படைய நடுங்க சொல்றாங்க, அது எப்படி? அதே தொடரடிக்கு பயங்க சொல்லிருப்பானுங்க. அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா? பயமா எனக்கு? இப்ப பாம்பைய முன்னாடி காட்டுறா, அது என்ன பாடுபடுதுன்னு பாரு. அண்ணா முன்னாடி பாம்புண்ணே எங்கடா இல்ல லெப்ட்ல முடிச்சு அடிக்கிறேன். ஐயோ அண்ணா லெப்ட்ல முடிச்சு அடிக்கிறேன். எங்க லெப்ட்ல முடிச்சு சொல்ற? ஐயோ ஐயோ அம்மா ஐயோ 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 இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்தக்காய் ஏற்படும் நினைச்சேன், அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு. என்ன தேடுற? பாம்பு பாம்பு காணுமா? ஏண்டி வயசு பொண்ணுகளா உட்கார்ந்துட்டு வாய திறக்காம வேலை பாக்குறீங்களே? உங்க வயசுல நான் வாய திறந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமையே தெரியுது. ரெட்ட குடம் தூக்க சத்து இல்லாதபடி நீங்கெல்லாம் ஏ வயசுல நான் ரெண்டு குடம் இடுப்புலையும் ரெண்டு குடம் தலையில வச்சுக்கிட்டு திம்மு திம்முனு நடந்தா சில்லற மைனர்கள்லாம் சிலுத்துக்கிட்டு நிப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு உடம்புல பலம் இருந்துச்சு, இப்ப எங்களுக்கு மூளையில பலம் இருக்கு. மூளை இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம். நான் போடுற விடுகதைக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம். நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன வச்சுக்கிட்ட விடுகதையா சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு மூளை வேணும். எனக்கு மூளை இல்லைங்கிறியா? இப்ப சொல்லி சொல்றேன். மதுரை சிகப்பு, மானாமதுரை கருப்பு, உடச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்க சொல்லு பாப்போம். இதுக்குதான் மூளை வேணும்னு சொல்றது. வயசு பொண்ண வச்சு நீ கவலைப்படுத்தி இல்ல இரு வந்து சொல்ற. இந்தமா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி. சரியா? அட ஆமா. ஏன் நின்ன இடத்துலயே பதில் சொல்ல முடியாதா? எனக்கு தனியா தான் யோசனை வரும். இப்ப ஏன் விடுகதைக்கு பதில் சொல்லு பாப்போம். செம்பகமா சொல்லு. பட்டணத்து ஜமக்காலத்தை பறக்க விரிச்சு பையனையும் புண்ணையும் எதுக்க வச்சு அவ ஆத்தி ஆத்திங்கிறா, அவ ஆச்சு ஆச்சுங்கிறான். இவ்வளவுதானே? இந்த வந்துடுறேன்.
உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கு மட்டும் சொல்லுப்பா. ம், பரவாயில்ல சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க விரிச்சு, பொண்ணையும் பையனையும் எழுத்த வச்சு, அவ ஆத்தி ஆத்தின்னா அவன் ஆச்சு ஆச்சுண்டான். யார் சொன்னது இது? இந்த நாடகத்துக்கு எல்லாம் ஆயிட்டு கொடுக்குமே செண்பகம், அதான் சொல்லிச்சு. செண்பகமா சொல்லுச்சு? இதுல ஏதோ விஷயம் இருக்குமே, எங்க திரும்ப சொல்லு. எதுக்கு இன்னொரு வாட்டி அடிக்கவா? சொல்லுப்பா. பட்டணத்து சங்கடத்தை பறக்க வச்சு, விரிச்சு பையனையும் பொண்ணையும் எழுத்த வச்சு, வச்சு அவ ஆத்தி ஆத்தின்னா அவன் ஆச்சு ஆச்சுன்னா. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சி, குழப்பமா இருக்கே. தங்கச்சி மாடு முட்டிருச்சு, கட்டப்பஞ்சத்துக்காரன் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போயிருக்கான், சீக்கிரம் போய் பாரு. அப்பாடா இவ்வளவு சுகமா இருக்குமா, மருமக பொண்ணு நீ, எனக்கு கால் அமைக்கி விடுற, எனக்கு மகை இல்லாத குறைய நீ தண்டியமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க, எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அது சரிதாம்மா, இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான். ஏ ராசாத்தி தங்கம், நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்னப்பா முந்தாள் முடிச்ச படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன், நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்குப்பா, நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்களே போங்க. வாங்கத்த, நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம். அட மக்கு மக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே, நீங்க ரெண்டு பேருமே போங்க. ஆ, உள்ள போயே ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு அப்புறம் போங்க. நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க. அப்பறம் அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா, அடடா தேவாமிரதமா இருந்தது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்த வந்த, உன் மருமக காலமுக்குனால எதுக்கு எதுக்கு உன் சொத்து அமுக்குறதுக்கு? உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வந்துருந்தா? ரெண்டு. மூணாவது வந்து ஒன்னும் கூட்டிட்டு போலாம்ல, இல்ல பிளானு. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ காலவெளியோட சமைக்கணும், அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? என்ன மாமியார் தானே. ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ரெண்டே இடம் தான், ஒண்ணு பெட்ரூமும் இன்னொன்னு தியேட்டரு. அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா? முந்தாணி முடிச்சு முருங்கைக்கிற சம்பந்தப்பட்டது. என்னவோப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரியும். அடி என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்லு சொல்லாத, வரட்டும் பேசிக்கிறேன், வரட்டும் அந்த கழுதைங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முன்னாலே முடிச்சா? என்னத்த நீங்க தானே போக சொன்னீங்க, என்னங்க இது பசப்புறானே? என்னமா உனக்கு என்ன
கிழியா? என்னையாடி கிழி என்ன? கொஞ்சம் கூட மரியாதை முடிக்கிற. என்னாச்சு? பயப்படாத சண்முகம், சந்தோஷமான விஷயம் தான். உன் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துல இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன சர்ருன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ருன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும், ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர்கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல நின்றுட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேக்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்கு. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பாறையை மாத்திட்டு எம்டி பாறையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நாய் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது, அது உறிஞ்சிருது, ஊது. என்ன கல்லு குடிச்சிருக்கியா? ரெண்டு ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கல்லு காலங்காத்தாலே குடிச்சிருக்க? ஏதா பணம் கல்லு குடிக்க பணம் இதுக்குன்னு? அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போற? இவன் ஒண்ணுமே புரியலண்ணே. மரம் ஏறவனுக்கு இந்த வாழ்வை பாடுறா. டேய் நில்றா. என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தாண்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டிய. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறுறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்கத்தான் போறோம். எப்போ விழுந்த உடனே வாங்கிருவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டா. அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம், விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிருவோம். ஓ, நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்ட வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது. வேலைக்கே போறது இல்ல, குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய், உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்திருக்க? இது ஏழைகளின் மப்பளர். ஓ, புது கவிதையா? ஆமாண்ணே. சரி, வண்டி துடைக்கு துணி இல்லாத போட்டு போ. இருக்கதா? ஒண்ணு போட மாட்டேனே. போட்டு போடா. ஆனா போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து புறாம பிள்ளை நாயக. ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. முறை செய்ய வேண்டிய கதிர் வேறு ஊர்ல இல்லையே. இப்ப என்ன பண்றது? என்னயா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஐயா, தெரியுது மல்லிகாவோட மாம ஊர்ல இல்ல, எப்படி சடங்கு சுத்துறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? தைரியமா சொல்லுங்க, செய்ய வேண்டிய முறைய ஒழுங்கா நான் செய்யறேன். நீங்களா? நீங்க எப்படி அந்த முறையை செய்ய முடியும்? வாஸ்தவம் தான், ஒரு இந்து வீட்டுல ராவுத்தர் முறை செஞ்சா அல்லாவும் கோவிச்சுக்குவாரு, முருகனும் கோவிச்சுக்குவாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வேற வேலை இல்ல பாரு. கதிர் வேலும் ஊர்ல இல்ல, சடங்கையும் நடத்தி ஆகணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்க. கதிர் வேலு செய்ய வேண்டிய முறைய வேற யாராவது செஞ்சாங்கன்னா செஞ்சவங்க நெஞ்சா பிறந்துருவான். கதிர் வேலு ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஊர் எல்லையை விட்டு வெளியே போயிருக்கட்டும். கதிர்வேலு வந்த உடனே செய்ய வேண்டிய முறை செஞ்சுட்டு ஊருக்குள்ள கூட்டிட்டு வரட்டும். என்ன அது அநியாயமா இருக்கு? வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுகளை ஊருக்கு வெளியே எப்படியா கொண்டு வைக்கிறது? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? கதிர்வேலை எதிர்த்து அந்த பொண்ணுக்கு முறை செய்ய யாருன்னு வருவாங்க? எதிர்த்து செய்ய வேணாம் ஐயா, எதிர்பாராத ஒரு உதவியா செய்யலாம்ல. கதிர்வேலை எதிர்த்து முறை செய்ய இந்த ஊர்ல எந்த பயலுக்கு தைரியம் இருக்கு? எனக்கு இருக்கு. பாபா, நீங்க சொன்னீங்கன்னா மல்லிகாவுக்கு செய்ய வேண்டிய தாய்மாம முறைய நான் செய்யறேன். ராஜா, நான் என்ன நினைக்கிறனோ அதையேதான் நீயும் சொல்ற. சொந்தங்கள் மாத்திரம் உறவு இல்ல, அன்பு காட்டுற அத்தனை பேருமே உறவுதான். அதனால இந்த முறைய நீயே செய்யலாம். அப்போ நாளைக்கே சடங்கு சுத்திடலாம். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல முடியாதுன்னு இப்பவே சொல்லிட்டேன். நாளைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு எல்லாரும் வந்து சேருங்க. கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு.
இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு, தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல அவன் இதையும் குடிப்பான், காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு, அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ இருடி. என்ன வாய திறந்து பேசாத பெரும் தரையில உட்கார வைக்கிறது, கட்டுப்பட அழுக்கா போயிடாது. அந்த ஜமக்காலத்தை எடுத்துட்டு வா. செப்பகம், பட்டணத்து ஜமக்காலத்தை எடுத்துட்டு வா, அதான் பெருசா இருக்கும். பட்டணத்து ஜமக்காலம். பொண்ண உட்கார சொல்லுங்க. வளையல்கார குட்டி எதுக்கு உட்கார வைங்க? பொண்ணு போய் உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சு ஏ ஆத்தி ஆத்தி ஏ ஆச்சி ஆச்சு ஏ ஆத்தி ஆத்தி ஏ ஆச்சி ஆச்சு ஏ ஆத்தி ஆத்தி ஆச்சி ஆச்சு ஏ வயலுக்கார அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஏ ஆத்தி ஆத்தி ராஜா பாப்பா நேரமாச்சு, செய்ய வேண்டியத போய் முறையோட செய். சரி. அடியே மாமா மரம் செய்ய வந்திருக்காரு, காலில் விழுந்து கும்பிடு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம் தம்பி. மாலை எடுத்து மல்லிகை கழுத்துல போட்டு கைய பிடிச்சு குட்டி போங்க. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது, அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தப்படுது. ஐயா சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே, அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிறான். நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி எங்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன், அதை எந்த நாயோ மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடிச்சு விட்டு இருக்குது. அந்த திருடுத்தனத்தை கண்டுபிடித்தாயே நான் இப்படி செஞ்சேன். என்னையா பெரிய புடலங்க கல்லு, ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா அக்கா ஐயா சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவால எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது வகுத்துருவேன். ஐயா சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க, அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் எங்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால சொல்றேன், அருவாலை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா வெட்டிடாதீங்க, அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுக்கங்க. ஐயா போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்தியர அவன் செத்தவனா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கண்டியெல்லாம் சொல்லி வைப்பங்க. இந்த பாடி எல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். அடே நாடி திருப்பி இப்ப நல்லா இருக்க, சின்ன தம்பி இனிமே நான் கள்ளில ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைன் எடுக்கு. La la la.
கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டப்புள்ள நாக்கு செவந்த புள்ள நான் தாண்டி போம் புருஷ நான் தாண்டி போம் புருஷ நான் தாண்டி போம் நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனசு சந்தோஷத்தில் நிரம்பி வழிய போகுது. மொத்தத்தில் இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், உள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? அம்மா டேக், இன்னும் நாலு நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய், நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலே? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீன்னா இந்தியாவில் பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய், கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வரேன். வேண்டியதான் முதல்ல நீங்க தான். சாரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நோ, சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு போறதுவனே என்ன சாப்பிடுவ வேண்டாங்கற? அதல விஷம் கலந்துருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரல் கொட்டி அரைச்சு குழம்புல போட்டுக்காங்க. ஐயோ இல்லங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. என்ன நீளுடையே? நீ என்ன இந்த கோழி கொடுத்து பாருங்களே. கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறது லேட் ஆகு. இந்தா நீ ஒருவா சாப்பிடு. நான்ல செத்து போயிடுவேன். சரி, இந்த குடு. கொண்டாங்க குடு. சாப்பிடுங்க. ஐயோ இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பைய வச்சிருக்கலே. இல்லங்க. என்ன சொல்லீங்க? அப்படிதான் நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அது என்ன கொட்டேன்னு? அது புளியம் கொட்டேன்னு மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது, அது அரளி கொட்டேன்னு. கொட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன்.
எமங்கட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி. அவன் பிறந்த நாடு, நீ கட்டின புருஷனுக்கு அருள் கோட்டை அரைச்சு வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்துல என்ன கதி என்ன ஆகுறது? போயே. ஏய் என்னப்பா இது, கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆல பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறியே? சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 இயர்ஸ் பேக்கில் அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதான்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே 1 நிமிஷம் கூட உடனே வாழ விட்டா தான் எங்க அப்பா வீட்டுக்கு போற. இனிமே நானும் 1 நிமிஷம் கூட வாழ முடியாது. போடு போடு. நே தாலி வாங்க விட்டீங்க? ஆமா. ஏய், தாலி குடுத்து போடு. வா, வந்து வர முடிஞ்சது. 11 11 11 11. சாமி பிரசாதத்துல தூசி ஆகிட்டு போறனே, யார் கைவ? அம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கோம்ப்பா. நீ ஒழுங்கா படிச்சிருக்கல்ல? பங்காளி படிப்பா பண்ணதுல போய் பார்த்தா தெரியுமில்ல, கன்னடத்தை வச்சிருக்காரு, மலையாளத்தை வச்சிருக்காரு, தமிழ் வச்சிருக்காரு, தெலுங்கு வச்சிருக்காரு, இந்திய வச்சிருக்காரு. என்ன சொல்றீங்க? அதாவது இதெல்லாம் படிச்சு மனசுக்குள்ள மனப்பாடமா வச்சிருக்காருன்னு சொல்ல வந்தேன்ல. சரி சரி, எதுக்கு வெளியே நின்னுட்டு உள்ள வாங்க. வாங்க வாங்க, உள்ள போலாம். கதிர்வேலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். வீட்டோட சேர்த்து வச்சு கொளுத்தி போடுவேன். இல்ல மாமா, நீங்க பேசாத.
உனக்கு தாலியை கட்டிய முன்னாட்டி ஆட்டியிருந்தா எந்த வெட்டி போயிடாத வீட்டுக்குள்ள நுழைய தைரியம் வந்திருக்குமா? இதுக்கு மேலேயும் நான் சும்மா இருந்தேன்னா இளைச்சவன் முன்னாட்டி ஊருக்கெல்லாம் வப்பாட்டி நம்ம பண்ணு போட ஆரம்பிச்சிருவான். வர தைல உனக்கு எனக்கும் கல்யாணம். ஆதரவில்லாத என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகம் வரும்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்துக்காரரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத தவிர வேற எந்த ஆசையும் இல்ல. ஆசைப்பட்டவரோட நீ என்ன வாழ வைக்கிறியோ இல்லையோ, ஒரு அயோக்கியனோட சத்தியமா நான் வாழ மாட்டேன். எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது கட்ட பஞ்சாயத்துக்காரரோட தான் இருக்கணும். அது நிறைவேற நீ தான் எனக்கு துணை இருக்கணும். கடவுளான முகம் கற்பூர ஆராதனையிலதான் தெரியும். இந்த கற்பூர ஆராதனை என் முகத்தை நீ சீர்கொண்டு வருமா வெள்ளி மணி குலுங்க
தங்க விளையாடும் பூங்கிலியாம் தங்க மணி சரமும் தான் கொண்டு வருமா நல்ல காலமா பிறக்குது, இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய் என்ன சாமி, நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவானே? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சியில ஒரு ஜோதி தெரியும். அப்படியே கொட்டி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கே வந்திருக்கேன். நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி ஒன்ன விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன்.
அப்புறம் அப்புறம் காலையில ஆறு மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய் சாமி, நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையெடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல, தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி நாலு ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க, ரெண்டு ஆட்டு ஆட்டுனக்கு சைட்ல ரத்தம் வலியுது. ரத்தம். 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்ன? அது தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா? இது கடைசி புள்ளையோட மண்டை ஓட்டிருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா. இது என்ன பண்ணும்? பண்றோம். பார், வா 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 வா. வந்துரு 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 வந்துரு. வந்துதான். வந்தது என்ன? ரத்தம். எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வல்லடா, மடையா? மண்டையை புடிச்ச ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா. நாயே, நாலு நாவுக்கு ஒரு மைடப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க, எலக்ட்ரிக் சாக் வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா. பரம்பரை பரம்பரையா உங்க ஆசீர்வாதத்தோட எங்க குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் தான் இந்த கிராமத்துக்கு அம்பலக்காரரா இருந்து வந்திருக்காங்க. என் கணவர் சாகும் போது சின்னத்துறை கை குழந்தையா இருந்தான். அவன் படிப்பு முடிச்சு ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா பொறுப்புகளையும் நான் தான் கவனிச்சிட்டு வந்தேன். இதுவரைக்கும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்னை எப்படி கௌரவப்படுத்தினீங்களோ அதே மாதிரி என் பையன் சின்னத்துறைக்கு உங்களுடைய முழு ஆதரவை கொடுத்து இந்த கிராமத்தினுடைய பூர்வீக மரியாதையை காப்பாத்தணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம ஊர் வழக்கப்படி இந்த ஊருக்கெல்லாம் பெரியவர் சின்னத்துறைக்கு அம்பலக்காரர் பட்டத்தை கட்டி வைப்பாரு. தம்பி, நாற்காலியே 3 தடவை சுத்தி வந்து உட்காருங்க. அந்த நாக்காளியில உட்கார வேண்டிய ராஜதுரை தான். இந்த ஊருக்கு அம்பலகாரனாக வேண்டிய உரிமையும் இவனுக்கு தான். பாப்பா, என்ன என்ன பேசுறீங்க? யோ, அப்பன் பேர் தெரியாதவன் அம்பலக்காரன் ஆகணுமா? யார அப்பன் பேர் தெரியாதவன்? இந்த 18 கிராமத்துக்கும் அம்பலகாரனா இருந்து இந்த நாக்காளியில உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணானே ராமதுரை, அவனோட மூத்த மக ராஜதுரை. பார்வதி மகன் ராஜதுரையா? ஆமா, அம்பலகாரரோட முதல் மனைவி பார்வதி அம்மா இருக்கிறாங்களே, அவங்களோட மகன் தான் இந்த ராஜதுரை. இவனுக்கு தான் அந்த நாக்காளியில உட்கார்றதுக்கு உரிமை இருக்கு. திடீர்னு கட்ட பஞ்சாயத்துக்காரன அம்பலகாரர் வாரிசுன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிறது? இவன் தான் பார்வதி மகன் ராஜதுரைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் இருக்கேன். அம்பலகாரர் மனைவி இந்த பார்வதி தாங்கிறதும் அவங்க ரெண்டு பேருக்கு தான் பிறந்தவர் இந்த ராஜதுரைங்கிறதும் இந்த ஊர் பெரியவங்களுக்கு நல்லாவே தெரியும். ராமதுரைக்கு உடம்புக்கு சரியில்லாம போன உடனே தான் மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்தார். எதிர்பாராத விதமா அகால மரணம் அடைஞ்சிட்டார். ராமதுரை உயிரோட இருக்கும் போது அவர் வாரிசா இந்த ராஜதுரை தான் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அம்பலகாரோட வாக்க தெய்வ வாக்கா நினைக்கிற நீங்க அவர் முடிவை ஒத்துக்க போறீங்களா இல்லையா? கட்ட பஞ்சாயத்துக்காரன் அம்பலகாரன் ஆகணும். ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? அம்பலகாரர் சாகும் போது தான் முதல் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன் தெரியாம ஏதோ உளறி வச்சுட்டு போயிட்டாரு. 28 வருஷத்துக்கு முன்னால இந்த புண்ணியவதி எதுக்கா ஊரை விட்டு ஓடனா இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல? அவன் முதல் தரத்து பையனாவே இருக்கட்டும். அவங்க அம்மா நடத்தக்கிட்டவ அவன் வந்து இந்த நாட்டில் உட்கார்ந்து
நீ ஆத்திரப்பட்டு அவங்களை ஏதாவது பண்ணிட்டா என் மேல சுமத்தப்பட்ட பழிய கடைசி வரைக்கும் யாராலையும் துடைக்க முடியாம போயிடும். ராஜதுரை, உன்னாலதான் என் மேல சுமத்தப்பட்ட களங்கம் தீரணும்னு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவசரப்படாதப்பா. ராஜதுரை, உன் உரிமையை விட்டு கொடுக்காம இந்த கிராமத்து பெரியவங்க முன்னால அம்பலகார் பட்டத்தை நீ கட்டிக்கணும். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன்னை இந்த நாற்காலியில் உட்கார விட மாட்டேன். நான் நினைச்சேன்னா உன் உயிரை எடுத்துட்டு அந்த நாற்காலியில உட்கார முடியும். ஆனா இப்ப நான் அதை செய்ய மாட்டேன். என் தாய் மேல சுமத்தப்பட்ட பழிய போக்கிட்டு அவங்க பேருக்கு களங்க ஏற்படுத்தினவங்களை அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். அதுக்கப்புறம் என் பரம்பரை உரிமையை நிலநாட்டுவேன். அது வரைக்கும் நீ இல்ல. யார் நினைச்சாலும் உன்னை அந்த நாற்காலியில உட்கார வைக்க முடியாது. குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்து இரண்டாவது வருஷம் பிறந்த நாள் விழாவை விமரிசையா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, இவனோட தாத்தா ராஜதுர அம்பலகார் பேரையே இவனுக்கும் வச்சிருக்கிற. இவனும் 18 கிராமத்தையும் ஆள போறான். நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இங்க வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. சமையல்காரங்க கிட்ட சொல்லி சீக்கிரமா அவங்களுக்கு இலை போட சொல்லு. சரிங்க. ஏமா பார்வதி, ஏன் இந்த பொண்ணழகி என்ன வீட்டோட வச்சிருக்கிற? அம்பலக்காரருக்கு சொந்தக்கார பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத அனாதை, துணையா இருக்கட்டுமேனு வச்சிருக்கேன். கல்யாண வயசு தாண்டி போனதுனால மாப்பிள்ள தேடுறது கஷ்டமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். பொன்னழகி பூ வைக்க மறந்துட்டாளே. என்ன மன்னிச்சிருக்கமா ஐயாதாம். உங்களுக்கு பிடிக்காம போயிட்டேன் பார்வதி. போதும் சாமி, இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு எனக்கு சரியான பரிசு கொடுத்துட்டீங்க. இனி இந்த கட்ட வெந்து சாம்பல் ஆகிற வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த துரோகத்தை எழுந்திரு.
இந்த தாலியாவ கழுத்துல கட்டுங்க. பார்வதி, 18 பட்டி கிராமத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணி தீர்ப்பு சொல்ற அம்பலக்காரர் நீங்க. இப்ப நான் சொல்ற தீர்ப்புக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்தாங்க கட்டுங்க. தப்பு பண்ணும்போது வந்த தைரியம் தண்டனை அனுபவிக்கும் போது வரலையா? இனிமே ஊருக்குள்ள யாரும் எதுவும் பேச முடியாது. யாராவது என்ன வேலைக்காரையும் வீட்டுக்காரையும் ஆக்கிட்டீங்கன்னு கேட்டா, பார்வதிக்கு உடம்பு சரியில்லை, இனிமே அவளால குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. அதனால அவளே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு சொல்லுங்க. உங்களால ஏற்படுற அவமானம் பின்னாடி என்னோட குழந்தையையும் பாதிக்கும். இப்படி எல்லாம் நடக்காம இருக்கணும்னா இப்ப நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. ஆண்டவ, என்னுடைய வேதனை இல்லதா உங்களுடைய சந்தோஷத்தை வச்சிருக்க. எப்ப நான் இருக்கிற இடத்துக்கு அவ வந்துட்டாளோ, இனி அவ இடத்துக்கு நான் போறதுதான் நியாயம். இனி இந்த ஜென்மத்துல நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது இதுதான் கடைசி சந்திப்பு. பெரியம்மாவை போய் கூட்டிட்டு வாங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக அக்கா என் மேல கோபமா இருக்காங்க. குடும்பத்துல இதெல்லாம் சகஜம்தாம்மா. இந்த நிலைமையில நீங்க போய் கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவாங்க. இல்லைங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடும். நீங்க பெரியவங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவ்வளவுதானே, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம். வாங்க. என்ன சத்தம்? அட ஏமா நடிக்கிற, உடம்பு சரியில்லைன்னு ஊரை ஏமாத்திட்டு இருக்க. கட்டின புருஷ அங்க சாக கிடக்குற, இங்க கண்டவனோட காம கல்யாணம் நடத்துறியாமா? நிறுத்துங்க, யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரியுதா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறோம். உங்களோட படுத்து கிடங்க பயந்து உன் அசிங்கத்தை கண்ணால பார்த்தமே. இப்படி அபாண்டமா பேசினா நான் அழுகி போயிடும். சும்மா பேசாதம்மா, இந்த கிராமத்திலேயே கோயிலுக்கு அப்புறம் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறது இந்த குடும்பத்துக்கு தான். நியாயத்துக்காக வாழ்ற இந்த வீட்டுல நடத்த கட்டவன் நீ இருக்க கூடாது. கடவுளே, என்னங்க
வேண்டாங்க, என்னை விட்டுடுங்க. கடைசியா ஒரு தடவை அவர் முகத்தை பார்க்க விடுங்க. இல்லை, எடுத்துட்டு போ. சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி ஊர் ஜனத நம்ப வச்சுட்டேன். ஆனா என் பார்த்து திண்டாட்டமா போச்சு. ஊர் ஜன என்ன கட்டி வச்சு ஒதுக்கி தேடிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க, அடுத்து என்ன செய்யணும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அது பிரகாரம் நீங்க நடந்துகிட்டா போதும். என்ன பண்ணணும்? நீ போகும்போது பார்வதி அவ குழந்தை எப்படியாவது இங்க இருந்து கடத்திட்டு போயிடு. உன் கூட ஓடி போயிட்டான்னு நான் எல்லாரையும் நம்ப வைக்கிறேன். அவங்கள கடத்திட்டு போய் நான் என்ன பண்றது? தாயும் புள்ளியும் கொண்டுடியா? ஐயோ, இது நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சா நான் ஊரிலேயே இருக்க முடியாதுமா? அத பத்தி நீ கவலைப்படாத. சொல்ற மாதிரி சொன்னா எவனும் நம்ப. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். உங்க பிள்ளைய என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அம்மா, உங்களை நம்பிதான் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்ச. என் பையனை நல்ல விதமா பாத்துங்க. அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள எங்கே இல்லை, வாங்கடா போய் தேடலாம். எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே? நீங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துட்டதா நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனை வந்து சேரணும் நினைச்சு கூட பார்க்கல. ஊரு ஜனங்க என்ன கேவலமா பேசுறதெல்லாம் உங்க காதல வேலையா? நாம பெத்த இந்த பிள்ளைக்காகவும் என் மேல சுமத்தப்பட்ட பழி பொய்யேன்னு நிரூபிக்கணும்னுதான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் முந்தான விலகினது உங்க ஒருத்தருக்கு மட்டும்தாங்கிறத நாம பெத்த இந்த பிள்ளையால நிரூபிப்பேன். இது இப்ப நான் அழிக்கிற இந்த பொட்டு மேல சத்தியம். நீங்க ஆசைப்பட்டபடி நம்ம மக ராஜதுரைக்கு பரிவட்டம் கட்டி அடுத்த அம்பலக்காரராக்குவேன். அது இப்ப நான் எடுத்து போடுற இந்த பூ மேல சத்தியம். தெய்வம் ஆயிட்ட உங்களுக்கு நான் நல்ல விழா கெட்ட விழாங்கிறது நிச்சயமா தெரியும். ஒண்ணும் தெரியாத ஊர் ஜனங்க மூலமா என் மேல களங்கத்தை சுமத்தனவங்களை என் காலடியில விழ வைப்பேன். அதுக்கு நீங்க எனக்கு அக்னி சாட்சியா கட்டி
அதே அக்னிக்கு முன்னால இப்ப நான் இருக்கிற இந்த தாலி மேல சத்தியம். உங்களுக்கு கொல்ல வைக்க வேண்டியது நியாயமா இவன் தான். அதை கெடுத்தவங்களை இவனாலேயே தண்டிச்சு இப்ப நான் செஞ்ச சபதங்களை எல்லாம் உங்க மக மூலமா நிறைவேற்றுவேன். இது உங்க மேல சத்தியம். நான் மதத்தால வேறுபட்டாலும் மனசார உருதாய் வைத்து பிள்ளைய மாதிரிதான் பழகணும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு ஏற்பட்டா அதை தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமைதாமா. ரொம்ப நன்றி. என்ன ராஜதுரையை வளர்த்து பெரியவனாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. குழந்தையோட நீ இங்க இருந்துருமா, உங்களுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். இல்ல என்ன, நான் இங்க இருந்தா என் குழந்தை உயிருக்கு ஆபத்து. என்ன தடுக்காதீங்க, நான் ஒரு நாள் நிச்சயமா திரும்பி வருவேன். உனக்கு 2.5 வயசா இருக்கும் போது உன்னை உங்க அம்மா என்கிட்ட ஒப்படைச்சாங்க. சொந்த ஊர்ல இருந்தா யாராவது பாத்துருவாங்களோன்னு உன்னை கூட்டிக்கிட்டு ஊரு ஊரா சுத்தின. உனக்கு 12 வயசு ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன். உங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவனான என்ன, பல வருஷங்களுக்கு அப்புறம் பார்த்த பொன்னழகி நாச்சியாரு இந்த பையன் யாருன்னு என்ன கேட்டாங்க. இந்த பையன் என்னோட வளர்ப்பு மகன்னு சொன்னேன். ராஜா, உன்னை நேர்மையானவனாவும் நியாயமானவனாவும் எதுக்காக வளர்த்தன் தெரியுமா? இந்த ஊர்ல எங்க தப்பு நடந்தாலும் நீ தட்டி கேட்கணும். அதனாலதான் அன்னைக்கு பஞ்சாயத்துல நாச்சியார் தப்பா தீர்ப்பு சொன்னப்போ உன்னை தட்டி கேட்க சொன்னேன். பொன்னழகி நாச்சியார் தான் மகன் சின்னத்துறைக்கு பரிவட்டம் கட்ட ஏற்பாடு பண்றப்போ உங்க அம்மாவை நான் தான் வரவழைச்சு அதை தடுத்து நிறுத்தி அந்த உரிமை உனக்குத்தான்னு சொல்ல சொன்னேன். எப்படியோப்பா, உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாத்திட்டேன். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க எத்தனை பிரேமி எடுத்தாலும் திரும்ப கைமாறு செய்ய முடியாது. பார்வதி, அப்படியெல்லாம் பேசி உன் குடும்பத்திலிருந்து என்னை பிரிச்சிடாதம்மா. ராஜா, உங்க அம்மா மேல இருக்கிற பழியெல்லாம் தீரணும். உனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் கிடைக்கணும். அது வரைக்கும் எது நடந்தாலும் நான் ஆத்திரப்பட மாட்டேன், கோபப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன இப்படி வந்திருக்கீங்க? உட்கார வச்சிட்டாளடா. என் பொண்டாட்டிய மறக்கவும் முடியல, அவளை நினைக்கவும் முடியல, ஒரே கவலையா இருக்குடா. அண்ணே, உங்க கவலைய மறக்க ஒரு அருமையான ஐடியா சொல்றேன், வாங்க. மாய
வரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்கு தடா. மாய வரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்கு தடா. கண்ண சுழட்டி கண்ணி குதிர ஒண்ணு மனச வெட்டி பறிக்கு தடா. நீ சுட்ட தோசடா வானத்திலே வெள்ளி நிலவா திரியுதே. நீ இட்ட சட்டினி நெஞ்சிக்குள்ளே மோக நெருப்பாய் எரியுதே. இரட்டுதே இரட்டுதே அட்டட்டட்டட்ட மாய பரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்குதடா. கண்ண சொலட்டி கண்ணி குதிர ஒண்ணு மனச கட்டி பறிக்குதடா. தனிய பேசிக்கல லேசில் ஓடும் எத்தனையோ குதிரை லேசில் வருமா ஒத்தையில மதுரை தொட்டு தட்டி பாழம் எட்டி புடிச்சால பட்டு பட்டு பட்டுன்னு அது வெட்டி வெட்டி எட்டி ஒன்றைக்கும். மாய பரத்து மாய குதிரை ஒண்ணு மனச கட்டி இழுக்குதடா. கண்ண சுழட்டி கண்ணி குதிரை ஒண்ணு மனச வெட்டி பறிக்குதடா. சம்சாரமா அடி சந்நியாசமா தாய் துறந்தா தேராருதா திங்க மனசில் அஞ்சாருதா. கெட்டு போச்சு மனம் விட்டு போச்சு புள்ள பயலாம் பிச்சுமணி காதல் பிச்சதான் கேக்குறா. வாயில் ஊறும் எச்சிலே ஈங்கிச்சுதான் கட்டுறா. நீ விட்ட கொட்டாப்பி கெட்டில் பட்டில் கெட்ட பார்த்த சொல்ல துறை காத கொஞ்சம் கொட்டி கொள்ளப்பா. மாய பரத்து மாய குதிர ஒண்ணு மனச கட்டி இழுக்குதடா. கண்ண சுழட்டி கண்ணி குதிர ஒண்ணு மனச வெட்டி பறிக்குதடா. சொத்துக்கு போட்டி கிடையாது பதவிக்கு போட்டி கிடையாதுன்னு அம்மா அடிக்கடி சொன்னது எல்லாம் பொய்ய போச்சு பங்காளி. ராஜதுரையும் உங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அப்பவோ உங்க அம்மா சரியா பாத்துருக்கணும்ல, இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்களா? ஆனா இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அந்த கேரக்டர் ராவுத்தன் தான். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஊர்ல இருந்துகிட்டே எனக்கு எதிராக ஒரு எதிரி உருவாக்கியிருப்பான். முதல்ல அந்த ராவுத்தர் கலவனை தீர்த்துக்கட்டும் பங்காளி. சின்னதுரை என்னடா இதெல்லாம்? இதுவரைக்கும் அவனுக்கு இல்லாத இருந்த கெட்ட பழக்கத்தை எல்லாம் கத்து கொடுக்கறியா நீ? சும்மா ஏமா கத்துற, நான் குடிக்கிறது காரணமே நீதான். நானா? ஆமா, இருக்கிற சொத்துக்கெல்லாம் நீதான்டா வாரிசுன்னு சொன்ன, அதுக்கு ஒருத்த வந்து சேர்ந்துட்டான். சுத்துப்பட்டி கிராமத்துக்கு நீதான் அம்பளக்காரன் சொன்ன, அதுக்கு அவன் வந்துட்டான். இப்படி எதுவுமே எனக்கு கிடைக்காத போது குடிக்காம வேற என்ன செய்யறான்? டேய், யாரு வந்து என்ன பண்ணினாலும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிடைக்க வேண்டியதை மத்தவங்க அனுபவிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். உங்க அம்மா செஞ்ச ஒரே ஒருபடியான காரியம் என்னையும் எங்க அப்படின்னு பிரிச்சதுதான். கதிரிவேலு, சும்மா கத்ததாத்தா. நான் சொன்னது என்ன தப்பு இருக்கு? உங்க சுயநலத்துக்காக எங்களை பழி வாங்கிட்டீங்க. எங்க அப்பாட்ட என்ன சொல்லி சத்தியம் பண்ணீங்க?
என்ன பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப ஒரு வேலைக்காரன் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆள் ஒரு மடையன், அடிக்கிற கொள்ளம் தெரிஞ்சு அதில் பங்கு கேட்க போயிட்ட பாருங்க. சரி அதை விடுங்க, அந்த ஆள் போனானே, அவன் உயிரோட இருக்கானா இல்ல செத்து போனானான்னு என்னைக்காவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்களா? பங்காளி, இதையெல்லாம் போய் அதுகிட்ட பேசிட்டு இருக்கீங்களே, இனிமே என்ன செய்வோங்கிறத நம்ம முடிவெடுப்போம். நீ நல்லா இருக்கணும் தானடா நான் இவ்வளவு செஞ்சேன், இப்ப என்னையே தூக்கி எறியற இல்ல? உபயோகப்படாத எதையும் ஒதுக்கி வச்சிடணும். மரம் தராத கடவுளும் வாழ்க்கை தராத தாயும் கல்லுக்கு சமம், அதை ஒதுக்கி வைக்கிறது ஒண்ணு தப்பே இல்ல. பங்காளி வாங்க, இந்த ராவுத்தர் என்ன செய்வோம்னு யோசிப்போம். வர திருவிழாவில் ராவுத்தர் ஒரு வழி பண்ணிடுவோம். வணக்கங்க. வாங்க வாங்க. தோப்பு குத்தக பாக்கி 2000 ரூபாய் பணம், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி கிட்ட கொடுங்க, இந்த கிட்ட கொடுங்க, இருக்கக்கூடாதே. நான் ஏன் நகத்தை நக்கிட்டு இருக்குது? எடுத்துக்கடா, எடுத்துக்கடா. என்ன வணக்கம் என்ன பதவி சாப்பிடுங்களா? ஆகா, பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை? இந்தாங்க. என்ன, 2 கிளாஸ் கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா? 2 இருக்கு. என்ன, 1 கிளாஸ் கொடு, நாங்க ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். இந்தாங்க. சிங்கப்பூர் வாட்சி, உனக்கு லோக்கல் வாட்சி, அவனுக்கு வைர மோதிரம், உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா, இது உங்க அண்ணா கண்ணல போடுற. என் பேர்ல அக்கவுண்ட் இல்லீங்க. அப்ப அந்த தோட்டம் தரவுதெல்லாம் எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்கல்ல. என்ன நொண்ணே இருக்கல்ல. திடீர்னு வீட்டு விட்டு வெளிய போச்சனா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்ல யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். இந்தாவே, இந்தா குடி. நல்ல யோசனை பண்ணு. ஏய் சுப்பையா, யாரடா கூப்டா? உன்னை தாண்டா. அப்பா அண்ணன் போய் டாப்ட் கூப்டா. நீ சும்மா இரு, உனக்கு விவரம் தெரியாத. சின்ன பையன் சின்ன பையன் சொல்லிட்டு நான் ஏமாத்திட்டே இருக்கா? ஏய், முதல்ல சொத்துல பாதிய வெட்றா. வெட்டவா? ஆமாடா, முதல்ல ஒண்ணே வெட்றடா. பதனி 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 பதனி. இந்த நாரதா வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுனே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். ரத்தத்தை குடிக்க விட மாட்டேன். ஏன் அப்படி கடிச்சுக்கிட்டீங்க? உடம்பு இருக்கிற மொத்தத்தை வெளியே வந்துருச்சாயா? நான் பாக்கும்போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே, இனிமே ஒத்துமையா இருங்க. முடியாது, சொத்தை பிரிச்சேதான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிஷின் கன் இருக்கு. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்தில் தீர்ந்துருமாடா. ஒரு அரசு மரத்தை கண்டா 50 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது, பஞ்சாயத்தை கூட்டியதான் ஆகணும். திரும்பவே மாட்டீங்கடா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்களை பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். டேய், இப்பவே என் பொண்டாட்டி போய் சேர போறேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ். போடி தரசு தரசு. நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, வாங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம்.
வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா. வேண்டினா வேண்டும் வரம் தருபவளே அம்மா அம்மா. எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியே கொண்டு வருவாயா. எனக்கு ஒரு வரம் தருவாயா, என் காதலியே கொண்டு வருவாயா. அவருடைய லட்சியம் முரட்டுத்தனத்தால வீணா போறதா இருந்தா
சத்தியமா நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. கஷ்டமா இருக்கும் போது தனியா இருக்க கூடாது, பக்கத்துல யாராவது இருந்தா தான் ஆறுதலா இருக்கும். பாப்பாவை என்னால மறக்க முடியல. இறந்தவங்களை நினைச்சு வேதனைப்படுறத விட அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை நிறைவேற்றி வைக்கிறது தான் அவங்க மேல நாம வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கு அடையாளம். என்ன பங்காளி சொல்ற? அன்னைக்கு நான் செய்ய வேண்டிய முறையா அந்த ராஜதுரை செஞ்சான், ஏன் அப்படி செஞ்சேன்னு உங்க அம்மா கேக்கல. அன்னைக்கு அவனை கேட்காதனால இன்னைக்கு செம்பவத்தோட அவன் துணிஞ்சு நெருங்கி பழகிறான். கோவப்படாம வாங்க பங்காளி. நான் என்ன சொல்றேன்னா, பங்காளிக்குள்ள நம்ம பங்கு போட்டுக்கலாம், ஆனா பகையாளிக்கு நம்ம விட்டு கொடுத்துட கூடாது. பாரு என்ன சொல்றீங்க. எனக்கு வாரிசுக்கு போட்டியா வந்தவ இப்ப உங்களுக்கு வாழ்க்கைக்கு போட்டியா வந்திருக்கான்னு சொல்லுங்க. விளைஞ்ச பயிர் வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, அது வேற ஒருத்தர் அறுத்துட்டு போக விடமாட்டேன். எனக்கு கிடைக்காத செண்பகத்தை கொன்னுடுவேன், ஆனா அவனுக்கு கிடைக்க விடமாட்டேன். முட்டாள்தனமா பேசாத பங்காளி. நீ ஆசைப்பட்ட பொண்ணோட அந்த ராஜதுரை வாழக்கூடாது, அவ்வளவுதானே? மத்ததை நான் பாத்துக்கிற விடு. இந்த பதினேழு மலைச்சப்பட்டேன், அவர் குழந்தையாவ நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமா அண்ணா. இப்ப எங்க போட்டுருக்க? தல தீபாவளிக்கு வந்திருக்கேன், மாமனாரும் நானும் ரொம்ப ராசி ஆயிட்டோம். நம்ம ஊர் வழக்கப்படி தல தீபாவளிக்கு ஒருவன் மோதிரம் போடுவாங்க, அப்படி குடுக்கலன்னு வச்சுக்க, நான் என்னையே தேய்க்க மாட்டேன்னு அடம் முடிச்சிரு. நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்கண்ணா, மோதிரத்தை வாங்கிடுறேன். வத்துமாண்ணா. பா இப்பதான் மனசுக்கு நிம்மதி. பதினி 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 வாங்க மாப்பிள. வணக்கம் மாமா. வாமா வாங்கக்கா. ஏய் அந்த குலோப் ஜாமுன் கோபாகிட்ட குடுறேன். என்ன உமா, வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணி கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஏதோ தல தீபாவளினு கோப்பா ஒண்ணு சேர்த்திருக்காரு. நானும் அதான் பாத்து போறான்னு வந்தேன். உன் புருஷனை கூப்பிடு, என் சகல பாத்துட்டு போயிடுறேன். ஏய் ஏன் அழற? அது ஏன் மாமா கேக்குறீங்க? தல தீபாவளிக்கு ஒரு பவுல மோதிரம் போட்டதா தலைக்கு எண்ணெய் வச்சுப்பேன்னு சொல்லி கணத்தடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா. மாப்பிள முறுக்கே அப்படித்தான் சொல்லுவாரு. சரி நான் கூப்பிட்டு கூப்பிடேன். சரி மாமா. ஓ இங்க பாரு, குடும்பத்துல இவ்வளவு குழப்பு இருக்கு, கோப்ப குழப்பான உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுறான். மருமக தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறா, மாமனார் குழப்பான யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல் இருக்கு. நல்ல குடும்பம் உங்க குடும்பம் பாரு என்ன கவ கவரான்னு. ஏமா குழப்பான் வீட்டுல செஞ்சதா? ஏன் வெளியில வாங்குற நீ திங்க மாட்டியா? அதான் நாய் எலும்ப கவர்ன மாதிரி கவரை கவ்டா. I don't like him, சொல்லிட்டாரு மாமா. அப்படினா அவருக்கு உங்களை பிடிக்கலையா? உன்ன கூட எனக்கு பிடிக்கல, அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கனா? இப்ப எங்க அவன்? கிணத்தடியில. நான் வர்றேன். மாப்பிள தல தீபாவளி தலையில எண்ணெய் வச்சுக்கங்க. மோதிரம் மட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு யாரு மோதிரம் போடல, நான் எண்ணெய் வச்சுக்கலையா? நீ வச்சுப்பையா? ஏன் அந்தஸ்து என்ன? மோதிரம் மட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. டோன்ட் டச், யாரும் தலையிடாதீங்க. மோதிரம் மட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். மாப்பிள என்ன வச்சுக்கங்க. மாப்பிள மோதிரம் மட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். தங்கச்சி அழுதுட்டு இருக்கல, தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க. அழுவட்டுமா? எனக்கு என்ன, மோதிரம் மட்டும் தலையில எண்ணெய் வச்சுக்கிறேன். நீ பாடி. ஏய் நீ போய் என்ன எடுத்துருவா. என்ன இருந்தாலும் சகலையா போயிட்ட, இந்த வீட்டுக்கு புது மாப்பிள வேற ஆயிட்ட. சகல என் மோர் தரேன், தலையில எண்ணெய் வைங்க. இந்தாங்க வைங்க, என்ன வைக்க போறார். சிரிச்சுக்க. ஏய் வைக்காத. ஏண்டா இந்த தலையில எண்ணெய் வைக்கிறதுக்காடா ஒரு பவுன் மோதிரம் கேட்ட? திரும்பிடா. ஏண்டா இது தலையாடா? வறண்டு போன வயலு, நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம்.
இதுல என்ன வைக்க முடியாதரா? ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணாரவர் வாட்டர் இதுல பாக்கலாம். டேய் கலெக்டரா மோதிரத்தை மோதிர வேண்டாங்க, என்ன வச்சுக்கிறாங்க? ஒண்ணு நாங்க வச்சுக்கிறதா இல்ல. டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல, நீ எல்லாம் அக்கா தக்கச்சோட பிறக்கல. ஏண்டா ராத்திரி இந்த தலையை பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதா? டேய் டைகஸ்ரா, டேய் டைகஸ்ரா, டேய் நிக்காத டைகஸ், டைகஸ்ரா மாமனே புடிக்கவன நில்லா நில்லா டேய் நில்லா. அந்த பின்னால இருக்கிற கொஞ்சம் இப்பவே எரிஞ்சு போட்டும். மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி அவன் மண்டை இருக்கிற நான் அறிவில்லை. என்ன மன்னிச்சிருக்கனே? எதுக்குடா? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன்.
இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஊருக்கு இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டிய. பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான். என்னடா மேல போய் செட்டில் ஆயிட்டியா? செட்டில் ஆயிட்ட. சரி, அந்த அறிவாளை கீழே முதல்ல போடு. அந்த இடுப்பு இருக்கிறதையும் கழட்டி போட்டு, அந்த கால் இருக்கிறதையும் புடிக்கி போட்டு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம். இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே கீழே குனிஞ்சு பாரு. அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன தம்பி? இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். ஏண்டா, உனக்கு குடும்பம் இல்லைன்னா ஊருக்குள்ள எவனுக்கு இருக்க கூடாது? உனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது? நீ அனாதைன்னா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? என்ன பங்காளி, ஏதோ பெரிய திட்டம் போடுற மாதிரி தெரியுது. என்ன திட்டம் போட்டாலும் தான் அந்த ராஜதுரை ஒண்ணும் பண்ண முடியலையே. இன்னும் கொஞ்ச நாள் அவனை இப்படி விட்டு வச்சான், நாம ஊரை விட்டு போக வேண்டியதுதான். இப்ப என்ன பண்ணலாம் பங்காளி? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில சொல்லு. உனக்கு உங்க அம்மா வேணுமா, இல்ல இந்த சொத்து சோகம் பதவி வேணுமா? ராஜதுரையுடைய அம்மா தப்பா நடந்துகிட்டாங்கன்னு உங்க அம்மா பண்ண சதி திட்டம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊர் ஜனங்களுக்கு பொய்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இந்த ஊருக்குள்ள இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. கட்ட பஞ்சாயத்துக்கார உங்க அம்மாவை கொண்டுட்டான்னு வச்சுங்க, இந்த ஊர் ஜனங்க என்ன நினைப்பாங்க? தவறு செஞ்ச தான் அம்மாவை கட்டி கொடுத்த நாச்சியார கட்ட பஞ்சாயத்துக்கார கொண்டுட்டான்னு நினைப்பாங்க. சுகபோகமான வாழ்க்கையை விட்டுட்டு ஏழ்மையான வாழ்க்கை வாழ முடியும் நினைச்சா உங்க அம்மாவை கூப்பிட்டு எங்கேயாவது போயிடு. அப்படி இல்ல, இதெல்லாம் நீ அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க அம்மாவை நீ இழந்துரு. இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? பதவிக்கு ஆசைப்பட்டா பந்தவாசத்தை மறந்துடணும்னு சொல்றேன். பெத்த தாயாச்சேன்னு யோசிக்கிறேன் பங்காளி. தாகத்தை தீக்காத தண்ணி கடல்ல இருந்தா என்ன, கங்கையில இருந்தா என்ன, வாழ வழிகாட்டாதவ தாயா இருந்தா என்ன, தாரமா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். குடும்பத்தை எப்படி கெடுக்கிற? குடும்பத்தை கெடுக்கிறத பத்தி நீ என்கிட்ட சொல்றியா? பங்காளி, நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே உங்க இஷ்டம். நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்ந்துட்டு போங்க. கொஞ்சம் இருங்க. பட்ட மரம் விழுகிறத வேதனை படுறத விட வளர்ந்த செடியை வாடாம காப்பாத்துறதான் புத்திசாலித்தனம். சின்னக்காரன், நீ உசுரோட இருந்து கொடுக்க முடியாத கௌரவத்தை செத்து கொடுத்துருங்கற. ஒரு பெத்த பிள்ளைக்காக தாய் இந்த தியாகம் கூட செய்யலினா எப்படி? அடுத்து என்ன செய்யறது பங்காளி? கட்ட பஞ்சாயத்துக்காரன் வச்சிருக்கிற மாடுங்க மாதிரி வேகமா ஓடுற மாடுங்க இந்த ஊர்லயே கிடையாது. அந்த மாடுங்களுக்கு சாராயத்தை ஊத்தணும். உங்க அம்மாவை கட்டி தூக்கிட்டு போய் அந்த வண்டியில போடணும். ராஜதுரைய அடிச்சு மயக்கம் போட வச்சு வண்டிய ஓட்டுற மாதிரி உட்கார வைக்கணும். வெறி பிடிச்ச மாடுகளை அடிச்சு விரட்டணும். ஊருக்குள்ள போய் கட்ட பஞ்சாயத்துக்கார நாச்சியார கொலை பண்ண கடத்திட்டு போறான்னு நம்ம ஆளுங்களை விட்டு கத்த சொல்லணும். எல்லாரும் ஓடியாங்க, கட்ட பஞ்சாயத்துக்கார நாச்சியார கொலை பண்ற கடத்திட்டு போறோம். உங்க கூட பதவிக்கு போட்டியா வந்தவனும் என் கூட வாழ்க்கைக்கு போட்டியா வந்தவனும் அழியற இந்த நேரத்துல நாம இந்த ஊர்ல இல்லாத மாதிரி காட்டிக்கணும். நாம எங்க போறது பங்காளி? பக்கத்து ஊர்ல தான் சிதம்பரம் இருக்கான், அங்க போயிடுவோம்.
மகனை வச்சு நாச்சியார கொலை செய்ய எவ்வளவு நாள திட்டம் போட்டிருந்தேன். ரொம்ப யோக்கியமா நடந்த கட்ட பஞ்சாயத்துக்காரன் கடைசியில எவ்வளவு மோசமான காரியத்தை செய்துட்டான் பாத்தீங்களா? உள்ள யாருமே இல்லைங்க. கதிர்வேல் உச்சதுர தம்பியும் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எப்படியாவது தகவல் சொல்லி ஆகணுமே. அதை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி தப்பிச்சு போகாம இருக்க வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுங்க. கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற. சும்மா வேஷம் போடாத, இழுத்துக்கிட்டு போங்கயா. நில்லுங்க, அவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ராஜதுரை என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணல. என்னமா சொல்றீங்க? என் மக சின்னத்துறையும் கதிரவேலவும் தான் என்னை ராஜதுரையும் கொலை செய்ய திட்டம் போட்டு மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி ராஜதுரைக்கு மயக்கம் வரும்படியா அடிச்சு வண்டியில எங்களை எல்லாம் கட்டி விரட்டிட்டாங்க. நீங்க பித்தபிள்ளையா உங்களை கொலை பண்ண பார்த்தா? எந்த பிள்ளைக்காக இவங்களுக்கும் இவங்க பிள்ளைக்கும் துரோகம் பண்ணணும்? அதே பிள்ளையால ஆண்டவன் என் கண்ணை துறக்க வச்சுட்டான். அன்னைக்கு பார்வதி அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கந்த வேலை நாம வண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நானே. அது ஏற்பாடுதான். மூத்ததாரத்து மகராஜனுக்கு வாரிசு பட்டம் கட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காகத்தான் கதிர்வேலு அப்பாவோட துணையோட இந்த பத்னி தெய்வத்து மேல அபாண்டமா பழிய சுமத்தி இவங்களை இவங்களை நடத்த கெட்டவன உங்களை எல்லாம் நம்ப வச்சுட்டு என் மக அம்பலக்காரராகி இந்த ஊருக்கே ராஜா மாதிரி வாழணும்னு பேராசப்பட்ட அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா பிற்காலத்துல தடையா இருக்குமே நினைச்சு இவங்களை கொன்னடுறதா முடிவு பண்ணின. நல்ல வேலை ஆண்ட புண்ணியத்துல அவங்க பழிச்சுட்டாங்க. இவ்வளவு அநியாயம் பண்ண நீயா? இத்தனை நாள் எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண இன்னும் என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? பயல்களையும் இந்த பொம்பளை எங்க குயிலோடு பழகிறீங்க? அவங்க தவறு செய்யும் போதெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்ப அவங்க திரும்பி இருக்கும் போது அவங்களை அடிக்கணும் கொல்லணும்னு கோவப்படுறீங்களே. பாதிக்கப்பட்ட நாங்களே அமைதியா இருக்கும் போது நீங்க ஏன் ஆத்திரப்படுறீங்க? தயவு செஞ்சு அமைதியா போயிடுங்க. ஆமா, எல்லாரும் போயிடுங்க. அடுத்தது என்ன செய்யலான்னு யோசிச்சு முடிவு பண்ணலாம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ராஜதுரைக்கு வாரிசு பட்டம் கட்டணும். அடுத்த அம்பலக்காரன் அவருதான். உங்க ஆசீர்வாதத்தோட அது நடக்கும். இப்ப அமைதியா போயிடுங்க. எங்க போறீங்க? இது உங்க வீடு, உங்க வீடு. நீங்களா பாத்து இருக்க சொன்ன நான் இருக்கேன், இல்லன்னா நான் போயிடுறேங்க. தம்பி தம்பி தம்பி, யோ, ஏன் இப்படி தலைதறி கூடியார? தம்பி, கட்ட பஞ்சாயத்துக்காரனும் நாச்சியாரும் தப்பிச்சு வந்துட்டாங்க. தப்பிச்சுட்டானா? ஆமாங்கய்யா, நாச்சாரம்மா தான் செஞ்ச குத்தத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டு ஊர் சனங்க மத்தியில பார்வதியம்மா காலை விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. நீங்க அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போட்ட திட்டத்தை எல்லாம் விவரமா எல்லாரும் முன்னாடியே எடுத்து சொல்லிட்டாங்க. பங்காளி, கட்ட பஞ்சாயத்துக்கார சாவு நம்ம கையில தான் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்? செண்பகம் இந்த ஊர்ல நடக்கிற நாடகத்துல நடிக்க வரல, அவளை கடத்திக்கிட்டு போயிடுவோம். கடத்திட்டு போய் பொறுத்து இருந்து பாருங்க. மாப்ள, உங்க ஆளுங்கள வந்து சேருங்க. வாமா செண்பகா, என்ன உள்ள சீக்கிரமா வந்துட்ட? சிராவையில் நாடகத்தை முடிச்சிட்டு நேரே அப்படியே வந்துட்டேன். வீட்டு கூட போகல. என்ன
நல்ல காலம் பிறந்திட நம்ம கண்ணு திறந்திட கெட்டு போன தேசம் நல்ல சட்டப்படி ஒரு பட தலைவன் ஒருத்தன் வரணும் தட்டி கேட்க தலைவன் ஒருத்தன் வரணும்